அது சின்ன பிள்ளை எழுதிக்கு நம்புறாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் எந்த சேனல் நிறைய விளையாட்டு சாமான்கள் எல்லாம் வச்சுக்கணும். இந்த நேரம் சின்ன பிள்ளைகள் அடம் பிடிப்பினோம், வாங்கி தாங்க அடம் பிடிப்பினோம். அனைத்துறவுகளுக்கும் வணக்கம். நாங்கள் இந்த காணொலி என்ன பார்க்க போனோம், நல்லூர் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் நல்லூருக்கு வந்துட்டோம். நேற்று வந்து கொடியேற்றி நடந்திருந்தது. நாங்கள் இன்னைக்கு ரெண்டாம் தேதி வீடியோ எடுக்க வந்திருந்தாங்க. உள்ளே போய் என்ன மாதிரி திருவிழா நடக்கிறது பார்த்து, அதை விட வந்து சுற்றி வர கடை தொகுதி என்ன மாதிரி இருக்குது, ஆக்கள் வந்து எவ்வளோ பேர் கனவே இருக்கிற அப்படியும் வந்து இன்னைக்கு இப்போ வந்து கொஞ்சம் ஆக்கள் குறைவாக இருக்கும். தேர்திருவிழா மற்றும் சப்பரம் அதுக்கு தான் ஆக்கள் இன்னைக்கு வந்து கூடவாக இருக்கும். நாங்கள் என்ன மாதிரி இருக்கோம், இந்த போய் நல்லூரை சுற்றி பார்த்துக்கொள்வோம் வாங்க. ஓகே, இப்போ நாங்கள் வந்துட்டோம் நல்லூருக்கு, முன்னுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிற்கணும். இப்போ இன்னும் எங்களுக்கு சாமி வர தொடங்கல, நிறைய பேர் ஆக்கள் நிற்கணும் பாருங்க. நான் சுற்றி வர நிறைய எல்லாம் நல்ல திருவிழா கண்டு மணல் போடுறது, மணல் எல்லாம் நல்லா போட்டு எல்லோரும் மணலில் தேர்ந்து சில இன்னும் சாயிரம் வரைக்கும் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாமி வந்துடும் பாருங்க. நிறைய பேர் இருக்கணும் பாருங்க. இன்றைக்கி ஆக்கள் குறைவு தான், இன்றைக்கி குறைவு தான், வளமையாக வர்ற இன்றைக்கி. இப்போ நாங்கள் தேருக்கு பார்த்தோம்னா நிறைய ஆக்கள் வருகிறோம், அதிலும் பார்க்க இன்றைக்கு குறைவு தான். எல்லோரும் வந்து வெளியில் வெயிட் பண்ணினோம். சாமி இன்னும் கொண்டு வரையில, சாமி கொண்டு வரதுக்காண்டி வழியில் வெயிட் பண்ணணும். அவங்க சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். இனி ஒரு 25 நாளைக்கு, நேற்று தான் தொடங்கினது, இன்றைக்கு ரெண்டாம் திருவிழா. 25 நாளைக்கு இந்த இடமே நல்ல ஒரு களகட்டு. பாத்தீங்கன்னா சாமி வெளியில வருது பாருங்க, கிட்ட போய் காட்டுறேன் பாருங்க. வெளியில கொண்டு வரைய நினைப்புதான். நிறைய பேர் வந்துட்டாங்க. முதல்ல வந்து கொஞ்சம் பேர் அந்த கழிப்பண்ண நிறைய பேர் வந்துட்டாங்க. அந்த பேரு சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் இருக்கு. ஒரு சாமியா வழியில வருது. இப்பதான் வாசலால வெளியில கொண்டு வரணும் சாமி. அது ரெண்டு சாமியும் பக்கத்தில் வந்துட்டு கொண்டிருந்தோம். இது இப்படியே என்னென்ன வழி வீதி சுற்றி வரும், அப்படியே பூ எல்லாம் போட்டு அந்த வழியாக இருக்கும். ஆக்களும் இப்ப நடந்து போயினோம். இப்ப சாமி இருக்க முனுக்கு நிக்க விட மாட்டினா, இப்ப வந்து சேட்டு போட்டு ஆக்கள் அப்படி எல்லாம் முனுக்கு நிக்க விட மாட்டினா, கோபத்துல நடந்து போய் கொண்டிருக்கணும். வந்து சாமி முழுசா வழியில வந்துட்டுது. முனுக்கு வந்து தீச்சட்டி ஒன்று தாடி கொண்டு போயினோம். Thank you.
வந்து சாமி இங்கால வந்து இருக்குது. அதோட வந்து எல்லா அக்களும் சேர்ந்து அப்படியே வந்து இருக்கேன் பாருங்க. நல்லூர்ன்றால தனி ஒரு சிறப்பு உண்டு. அக்கள் வந்துடணும். வெளிநாடுல இருந்து எல்லாம் வந்து நிறைய பேர் இருக்கணும். வெளிநாடு மற்ற அங்கால சிங்கள ஏரியால இருந்து எல்லாம் வந்து அக்கள் நிக்கணும். வெள்ளக்காரர் அப்படியே எல்லாரும் வந்து நிக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சாமி பின்னால வந்துருக்கு. முன்னால தண்ணி அடிச்சு கொண்டு போயினோம் பாருங்க. இந்த இடமே அப்படியே குளிர்மையா இருக்கு. நல்ல நிறைய மணல் எல்லாம் போட்டு தண்ணி அடிச்சு கொண்டு போயினோம். அதுக்கு நல்ல ஒரு குளிர்மையா இருக்கு. சாமி இந்த கோபுரத்துக்கு கிட்ட வந்துட்டு பாருங்க. அப்படியே ஒரு கோபுரம் இந்த கோபுரத்து பக்கத்துல வந்துருக்குது. வேற தீப்பம் தான் கொண்டு போயினா பாருங்க. முன்னப்பு தீப்பம் தான் கொண்டு போயினா அந்த கோபுரத்தடியில இருந்து தீப்பம் தான் கொண்டு போயினா. ஓகே, கோபுரத்துக்கு நேரம் வந்தோடனே சாமி நின்றுட்டுது. பூசை செய்ய போயின போல இருக்கு. பாடிட்டு பூசை முடிஞ்சது. இப்ப திருப்பி சாமி கழிக்கிற போகுது பாருங்க. பூசா முடிஞ்சது, சாமி கழிக்கிறது போகுது. அப்படி நாங்கள் நடந்து நடந்து எடுத்துக்கொண்டு போவோம். ஒரு தாசாந்தி நிலையம் இருக்கும். அது சின்ன பிள்ளைகள் இருக்கணும் பாருங்க. சாமி திரும்புது.
சாமி எங்களை சுத்தி கொண்டு வருது. இங்கே எல்லாரும் அப்படி இழைப்பாறி கொண்டிருக்கணும் பாருங்க. மணல் நானே நல்ல மணல் நல்ல ஈரழிப்பாக இருக்கும் கோயில். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இரவு நேரம் லைட் போட்டு நல்ல வடிவாக இருக்கும். அந்த ஓம் உருவாக பார்த்தீங்கன்னா தெரியும், அதுதான் நல்ல ஒரு இதாக இருக்கும். பகலில் அது லைட் இல்லாமல் இருக்கும், அப்போ தெரியாது. இரவு நேரத்தில் லைட்டுகள் போட்டு நல்ல ஒரு வடிவாக இருக்கும். அது கண்டா இப்படியே சாமியை சுற்றி கொண்டு வந்துட்டுது. ஒன்றுக்கு பாருங்க, சாமி வந்து கொண்டு பாருங்க. இதில் நிறைய மணல்கள் போட்டிருக்கீங்க. அந்த மணல் வந்து யாருக்கு பிரியம் சொல்ல, எங்களுக்கு நடக்கிறதுக்கும் சாஃப்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையா என்ன செய்யணும்னா மணலில் கட்டி கோரம் மாதிரி கட்டி விளையாடுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஆசையாக இருக்கும், அது கட்டி விளையாட நல்லா இருக்கும். ஓகே, சாமி வந்து உள்ள கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து ஒன்று பாருங்க. Thank you.
பாத்தீங்கன்னா இப்ப சாமி உள்ள போயிட்டு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் முதல்ல நாங்க தொடக்கத்துல விலைக்கு ஆக்கள் குறைவு மாதிரி இருந்தது. இப்ப பாருங்க எவ்வளவு பேர் வந்து மக்கள் சொன்ன ரொம்ப இருப்பேன் நினைக்கணும். இதை நாங்க சொன்னோம்னா தேர் திருவிழாக பார்க்க பாதிதான் பாதி என்ன சொல்லலாம் தேர் திருவிழாக்கு பார்த்தா தான் தெரியும் சுத்தி வேற ஆக்கள் தான். ஓகே நாங்கள் இப்ப எல்லாம் பார்த்துட்டு வெளியில வந்திருக்கிறோம். ரெண்டு கரையும் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கு. இப்போ எல்லா கடையிலையும் போட்டுருந்தோம் பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு உடுப்பு கடை ரெண்டு பக்கம் நல்ல உடுப்பு கடையும் இருக்கு. இப்போ எல்லாரும் பார்த்துட்டு வீட்டை போய் கொண்டிருக்கீங்கன்னா பாருங்க நிறைய தும்பு முட்டாஸ் கடைகள் எல்லாம் இருக்கு. இதனால ஒரு பாத்திர கடை அப்படி நிறைய கடைகள் இருக்கு. பாருங்க பக்கத்தில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது கோயில் நல்ல பாருங்க தும்பு முட்டாஸ் கடை ஒன்று இருக்கு. இப்போ உடுப்போல எல்லாமே இல்லை மலைவு விலையில் விற்பினா எல்லாரும் ஆக்கள் வாங்குறது ரெடியாக நிற்கணும் பாருங்க. இப்படி நாங்கள் பார்த்துக்கொண்டு போவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களை அப்படியே விளையாட்டு கடைகள் எல்லாம் நாங்கள் விரைக்க ஆக்கள் இல்லாமல் இருந்தது. இப்போ எல்லாம் வந்து சாமான் வாங்கி கொண்டிருக்கிறோம் விளையாட்டு சாமான்கள் மற்ற கேர்ள்ஸ் இந்த தோடு கவரிங் நகைகள் எங்களால் நிறைய விளையாட்டு சாமான்கள் எல்லாம் வச்சுக்கணும். இந்த நேரம் சின்ன பிள்ளைகள் அடம்பிடிப்பினோம் வாங்கித்தாங்க அடம்பிடிப்பினோம். இப்படி நாங்கள் நேராக பார்த்தோம்னா இப்போ இப்போதைக்கு இன்னும் கொஞ்சம் கடை மேத்தான் இது வந்து ஒரு கொஞ்சம் கடை போட்டிருக்க மாதிரி தான். இன்னும் நிறைய கடைகள் வரும் பாருங்க. இதில் அடுத்த ஒரு கடை ஒன்று இருக்குது பாருங்க. கோயிலுக்கு வருவினம் வந்துட்டு மிச்சம் எல்லாரும் இங்கே தான் இருப்பினா பாருங்க ஃபுல்லாக நிற்கணும் பாருங்க. ரெண்டு கவுன் நல்ல லைட்டுகள் எல்லாம் போட்டு பார்க்கவே கடை வடிவாக இருக்கும் போட்டுனா போய் என்ன வாங்க போடணும் மக்கள் பாக்ஸ்ட்டு எல்லாம் வச்சுக்கணும். எங்களுக்கு தேவைங்க நேரம் இருக்கிற கடை பாருங்க. இந்த கடையெல்லாம் எங்களுக்கு தேவை தேன்முறுக்கு கச்சான் இது வைக்கிற கடையை
இப்போ நாங்கள் இங்கால அப்படியே போனால் வியோக்கு போகலாம். நாங்கள் அப்படியே நேராக போனால்தான் பைக் அதில் எடுத்துகிட்டு போகணும். போய் சேர்முருக்கு அதில் வாங்கிட்டு போவோம். நாங்கள் அப்படியே சுற்றி அப்படியே கடை தான், எல்லாரும் ஃபுல்லாக கடை தான். இன்னும் நிறைய கடைகள் வேறு போகிறவங்க பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் போக போக இன்னும் நிறைய கடைகள் வந்து வந்துருக்குவீங்க. அதாங்க முக்கியமான கடை ஒன்று தேன்முறுக்கு கடை. தேன்முறுக்கு மிக்சர் அது எல்லாம் பெப்பினோம், சூந்தி அதெல்லாம் பெப்பினோம். இங்காலி பக்கம் ரியோவால் நேர நல்லூருக்கு போகிற ரோட்டில் பார்த்தீங்களாண்டா இப்போ தான் கடையில் நான் போட்டு கொண்டிருக்கேன். இல்லை இப்போ தான் நாலஞ்சு கடை தான் இருக்குது, நல்ல கடையில் போட்டு கொண்டிருக்கினேன். நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க நல்லூரில் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ நாங்கள் எல்லா கடையிலும் பார்த்துட்டு என்னெண்டா வீட்டுக்கும் தேன்முறுக்கு வாங்கிட்டு அப்படி நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். ஓகே, இந்த வீடியோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க? எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சின்ன சேனல் அப்படி இல்லை, எல்லாருமே சமன் தான். இல்லைன்னு பெருசுன்னு யாருமே இல்லை. எப்படி நீங்கள் வடிவா செய்தீங்கன்னா உங்களுக்கான இது தண்டவாளிலே கிடைக்கும். டோன்ட் வெரி, ஆறுதலாக கிடைச்சாலும் அது அதுண்டு மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி அதோட கரண்ட் எக்ஸ்போர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தான் அடுத்த போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பை.